வணக்கம் வெல்கம் டு ஆதி டெய்லர் நான் உங்கள் ஆதி இப்போ நம்ம அந்த வீடியோல மெஷர்மென்ட் எடுத்து எப்படி கால்குலேஷன் பண்ணி நம்ம ப்ளவுஸ் கட்டிங் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம் இதுவரைக்கும் நான் அலோ ப்ளவுஸ் மெத்தட்ல நிறைய ப்ளவுஸ் கட்டிங் வந்து நிறைய போட்டுருக்கேன் அதுல நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு மெஷர்மென்ட் டேப் அத டேப் மூலமா அளவெடுத்து அந்த மெஷர்மென்ட்டை எப்படி கால்குலேஷன் பண்ணி ஒரு ப்ளவுஸ் கட்டிங் போடுறது அப்படிங்கறத டீடைலா சொல்லி கொடுங்க அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ அவங்களுக்காண்டி இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ ஜஸ்ட் ரவுண்ட் ஒருத்தவங்க பாடியில் நம்ம எடுத்த அளவு நான் அந்த மூணு அளவு மட்டும்தான் உங்களுக்கு எடுத்திருக்கேன் இந்த மூணு அளவு இருந்தாலே அவங்களுக்கு ப்ளவுஸ் வந்து நம்ம கரெக்டாக தைச்சு கொடுத்துடலாம் ஜஸ்ட் ரவுண்ட் எடுத்திருக்கேன் ஷோல்டர் எடுத்திருக்கேன் ஆம் கோல் ரவுண்டு அதாவது கையை கை கை கடியில் கூடி எடுப்போம்ல ஆம் கோல் ரவுண்டு அது இந்த மூணு அளவு தான் நான் இப்போதைக்கு எடுத்திருக்கேன் இந்த அளவை வச்சு எப்படி ப்ளவுஸ் கட்டிங் போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ 38 இன்ச் ஜஸ்ட் அளவுனா இதில் நம்ம எப்பவுமே என்ன செய்யணும் ப்ளஸ் ஒரு 4 இன்ச் வந்து ஆட் பண்ணணும் நம்ம டைரெக்டாக உடம்புல இப்போ நம்ம நம்ம 4 இன்ச் வந்து ஆட் பண்ணணும் இப்போ எதுக்கு நம்ம 4 இன்ச்சு ஆட் பண்ணுறோன்னா நம்ம அந்த லூஸ் காண்டி அதாவது நம்ம பாடி சுற்றளவோடைய அந்த லூஸ் கூட்டணும் அதாவது நம்ம ப்ளவுஸில் தைக்கும்போது நம்ம அந்த ப்ளவுஸ் கொடுத்தாதான் அவங்க ப்ளவுஸ் போடும்போது கரெக்டாக அந்த 38 இன்ச்சுக்கு வந்து அந்த ப்ளவுஸ் அவங்களுடைய அமைப்பு வந்து கரெக்டாக செட் ஆகும் சுடிதாராக இருந்தாலும் சுடிதார் வந்து டைட் ஃபிட்டிங் கேட்டாங்கன்னா நீங்கள் 4 இன்ச்சு ஆட் பண்ணலாம் இல்லை அவங்க நார்மலாக வேணும் ரொம்பலாம் டைட்டாக வேணாம் ஃப்ரீயாக வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் 6 இன்ச்சு ஆட் பண்ணலாம் சுடிதாரை பொறுத்த வரைக்கும் ஆனால் ப்ளவுஸுக்கு வந்து யாராக இருந்தாலும் என்ன அளவாக இருந்தாலும் எப்பயுமே நம்ம என்ன செய்யணும் அவங்க பாடியில் எடுத்த அளவோட ப்ளஸ் ஒரு 4 இன்ச்சு ஆட் பண்ணோம்னா அவங்களுடைய ப்ளவுஸோட சைஸ் வந்து நமக்கு கிடச்சிரும் இப்போ இந்த ப்ளவுஸோட சைஸ் வந்து நமக்கு 42 இன்ச்சு 42 இப்போ இந்த 42 பை 4 நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு 1.5 இன்ச் வருது இதுதான் நம்மளுடைய ஜஸ்ட் ரவுண்டு இது கூட ப்ளஸ் எப்பயும் போல் ஒரு 1.5 இன்ச்சு தையலுக்காண்டி ஆட் பண்ணிக்கலாம் இவ்வளோ தான் நம்ம ஜஸ்ட் ரவுண்டை நம்ம பாடி மெஷர்மெண்ட்டில் எடுத்து அவங்களுக்கு கால்குலேட் பண்ணுற ஸ்டெப்பு இது ஃபஸ்ட்டு அடுத்து ஷோல்டர் ஷோல்டர் 17 இன்ச்சு இப்போ 17 இன்ச்சுனா அதை நம்ம எப்பயுமே என்ன செய்வோம் ரெண்டால் டிவைட் பண்ணுவோம் ஷோல்டர் எடுக்கிறத நம்ம அப்படியே ரெண்டால் டிவைட் பண்ணுவோம் ரெண்டால் டிவைட் பண்ணோம்னா நமக்கு 8.5 இன்ச் வருது இந்த 8.5 இன்ச்சை முதல்ல பார்த்துக்கணும் நம்ம டிவைட் பண்ணி எடுத்துட்டு அவங்க கழுத்து என்ன இறக்கம் போடுறாங்க இப்போ நம்ம பாடியெல்லாம் அவங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுக்கும்போதே தெரியும் அவங்க நல்லா இறக்க வச்சு போடுறாங்களா ஏற்ற வச்சு போடுறாங்களா இல்லை லைட்டாக மீடியமாக போடுறாங்களா அப்படின்னு நமக்கு அளவெடுக்கும்போது தெரிஞ்சிடும் இப்போ நான் இவங்களுக்கு அளவெடுக்கும்போது பார்த்ததில் 10 வரைக்கும் ஹைட் இவங்களுக்கு தாராளமாக வைக்கலாம் இருந்தாலும் நான் ஒரு 9 ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம அவங்களுக்கு மொதல் அளவெடுத்து தைக்கிறோம் அப்படின்னா எடுத்தனே நம்ம எல்லாமே பெருசு பெருசாக வச்சிடக்கூடாது சின்ன அளவுகளாக முதல்ல வச்சு அவங்களுக்கு தச்சு கொடுக்கணும் அவங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுனா நம்ம அடுத்த ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணணும் இப்போ நான் 9.5 இன்ச் வந்து அவங்களுக்கு எடுக்கிறேன் இப்போ நமக்கு பின்கழுத்து உயரம் வந்து நமக்கு கிடச்சிருச்சு பின்கழுத்து உயரம் வந்து இப்போ 9.5 இன்ச்சு இப்போ நான் இதுவே சொல்லியிருக்கேன் ஷோல்டர் மெஷர்மெண்ட்டை வச்சு எப்படி நம்ம இந்த உடம்பு பாடி சுற்றளவு இந்த கழுத்து அகலம்லாம் எப்படி மென்ஷன் பண்ணுறது நீ ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு கிளியராக புரியும் அதாவது நம்ம கழுத்து இறக்கம் இவ்வளோ வைக்கும்போது இந்த ஷோல்டர்லேருந்து 1 இன்ச் 1.5 இன்ச் 2 இன்ச் இப்படின்னு நம்ம குறைச்சிட்டே வருவோம் இப்போ 9.5 இன்ச் வைக்கிறோம்னா இப்போ நம்ம தாராளமாக நம்ம என்ன செய்யலாம் 2 இன்ச் வந்து லெஸ் பண்ணலாம் 2 இன்ச் லெஸ் பண்ணும்போது அவங்களுடைய ஷோல்டர் ஹைட் வந்து 2.5 இன்ச் வருது அவங்களுடைய ஷோல்டர் ஹைட்டு மொத்த லென்த்து வந்து 6.5 இந்த 6.5லேருந்து அவங்களுக்கு கழுத்து அகலம் 3.5 இன்ச் வைக்கலாம் கழுத்தகலை ஏன்னா அவங்களுக்கு வந்து ஷோல்டரை வந்து நல்ல அகலமாக இருக்குது 17 இன்ச்சுங்கும் போதே அவங்களுடைய தோள்பட்டை வந்து நல்ல அகலமான தோள்பட்டை அப்போனா அவங்களுக்கு கழுத்தகலம் 3.5 வச்சா தான் கரெக்டாக இருக்கும் இந்த கழுத்தகலம் நீங்கள் 3.5 வச்சிங்கன்னா இந்த பின்கழுத்து உயரத்தை நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணணும் ரொம்ப 10 1.5 மேலெல்லாம் போச்சுன்னா கழுத்து ரொம்ப வந்து லூஸ் விழுக ஆரம்பிச்சிடும் அதனால தான் அந்த கழுத்து அகலத்தை கூட்டிட்டு இந்த கழுத்து உயரத்தை வந்து நான் குறைச்சி எடுத்திருக்கேன் 9.5 இன்ச் எடுத்துகிட்டு கழுத்து அகலத்தை 3.5 எடுத்திருக்கேன்
மிச்சம் இருக்கிற இப்போ 6.5 மூன்றரை போயிடுச்சுனா மிச்சம் இருக்கிற அளவை தான் நம்ம ஷோல்டரா வச்சுக்கணும். இப்படி போட்டால் தான் அவங்களுக்கு ஷோல்டர் வந்து ஒடுக்கமாக இருக்கும். தச்சு முடிச்சுட்டு வரும்போது அவங்களுக்கு கரெக்டாக ஒரு 2.5 இன்ச் தான் ஷோல்டர் நிற்கும், ஷோல்டர் அளவு வந்து இருக்கும். அப்போ தான் அவங்களுக்கு அந்த ஷோல்டர் ஷேப் பார்க்கும்போது கரெக்டாக பெர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இந்த ஷோல்டர் அளவில் இருந்தேவும் நம்ம பின் கழுத்து அவங்களுக்கு எடுத்த அளவில் நம்மளாக மார்க் பண்ணிவிட்டு கழுத்து அகலம் கண்டுபிடிச்சிட்டோம், ஷோல்டர் எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து வந்து ஆம்கோல். இந்த ஆம்கோல் ரவுண்டு எதுக்கு எடுத்திருக்கேன்னா, அவங்களுடைய ஆம்கோல் லென்த்து எல்லாத்துக்குமே நிறைய ஃபால்ட் வர்றது, இந்த ஆம்கோல் லென்த்து தான் நிறையா ஃபால்ட் வருது. எவ்வளோ வைக்கணும், 5 வைக்கணுமா, 5.5, 6.5 இப்படி எவ்வளோ வைக்கணுங்கிற டவுட் வந்து எல்லாத்துக்குமே இருக்குது. இப்போ இந்த 17.5 எப்பவுமே என்ன செய்ய, எல்லாத்தையுமே என்ன ரெண்டால் தான் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். இப்போ ரெண்டால் டிவைட் பண்ணும்போது நமக்கு 8.75 இன்ச் வருது. 8.75 இன்ச்னால் அவங்களுடைய ஆம்கோல் அளவு நம்ம ப்ளவுஸில் வரைஞ்சி பார்த்துட்டு மேக்ஸிமம் 6 வரைக்கும் தாராளமாக வைக்கலாம். 6க்கு மேலே அவங்களுக்கு தாண்டக்கூடாது. ஏன்னா ஷோல்டர் 17 இன்ச் அகலம் இருக்கும்போது அவங்களுக்கு கை வந்து நல்ல பெரிய கையாக தான் இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம கரெக்டாக ஒரு 6 இன்ச் வைக்கலாம். இல்லை கை ஷோல்டர் இவ்வளோ இருக்குது, கை சின்ன கையாக இருக்குன்னா நீங்கள் 5.5 வச்சாலே போதும். 5.5, 6 இந்த எடுத்துருக்க இப்போ எடுத்துருக்க அளவுக்கு 5.5, 6 இன்ச் ஆம்கோல் லென்த்து சரியானது, போதுமானது. இதுக்கு மேலே நம்ம இறக்க வைக்கவும் வேண்டாம், கம்மி பண்ணவும் வேண்டாம். இப்போ இந்த அளவை வச்சு எப்படி இந்த ப்ளவுஸ் கட்டிங் போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு டிசைனர் கிளப் ப்ளவுஸ் மணிக்கு தான் எடுத்திருக்கேன். ஃபோல்டிங் சைடு எப்பயும் போல் நம்மளை பார்த்து போட்டுக்கோங்க. கரப்பாகம் நமக்கு எதிர்ப்புறமாக இருக்கணும். எப்பயுமே இப்படி தான் துணியை நம்ம போடணும். இப்போ இது வந்து ஒரு 1 மீட்டர் கிளாத் இருக்கிற மணிக்கு நான் எடுத்திருக்கேன். ஏன்னா நமக்கு 40 அளவுக்கு மேலே போகும்போதேவும் நமக்கு 1 மீட்டர் கிளாத் இருந்தால் தான் நமக்கு தைக்கிறதுக்கு நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். கீழே 1.5 இன்ச் பட்டி போட்டுக்கோங்க. இந்த ப்ளவுஸ்க்கு வந்து ஹைட்டு வந்து நான் 14.5 வைக்கிறேன். 14.5 ஷோல்டருக்கும் சேர்த்தே தான் 14.5. இல்லை கழுத்தகலம் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம், 3.5 இன்ச் எடுக்கலாம் அப்படின்னு இருக்கோம். 3.5னா ரொம்ப தள்ளி போயிடக்கூடாது. 3.5 மார்க் பண்ணிவிட்டு வெட்டும் போது நம்ம உள்ளடக்கமாக தான் வெட்டணும். சிசர் வந்து வெளியில் படக்கூடாது, இங்கிட்டு இந்த 3.5க்கு வெளியில் படக்கூடாது. உள்ளடக்கமாக தான் நம்ம ரவுண்டெல்லாம் போடணும். இப்போ நம்ம கரெக்டாக 6.5 எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் 3.5 மார்க் பண்ணிக்கோங்க. மிச்சம் இருக்கிற 3 இன்ச் வந்து நமக்கு ஷோல்டர் கட்டு. இப்போ இந்த ஆம்கோல் லென்த்து வந்து நமக்கு 6 இன்ச் தாராளமாக வைக்கலாம். வச்சுட்டு நமக்கு அந்த ஆம்கோலையும் ஒருக்கா செக் பண்ணி தான் பார்க்கணும். ஜெஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஜெஸ்ட் ரவுண்டு வந்து நமக்கு 1.5 இன்ச்சு. இங்கே கரெக்டாக 6 இன்ச்சு இருக்கான்னு ஒருக்கா செக் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே நம்ம 6.5 எடுத்துருக்கோன்னா கீழே அதே 6.5 இந்த ஹைட்டில் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். கரெக்டாக 6.5 மார்க் பண்ணியிருக்கோம். இந்த ஹைட் 6 இன்ச். இப்போ நமக்கு இந்த 8.75 வருதான்ட்டு ஷோல்டருக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு இந்த அளவில் சும்மா ரஃபாக மார்க் பண்ணி பாருங்கள். 8.75 இன்ச் வந்து நமக்கு வரணும். இப்போ நமக்கு 8.5 இன்ச் வர்ற மாதிரி அடுத்து இப்போ நம்ம அளந்து எப்பயும் போல் மார்க் பண்ணிடலாம். இப்போ 2.5 இன்ச் இந்த ஹைட்டு மார்க் பண்ணுவோம். இந்த சைடில் வந்து நமக்கு சென்டராக 1.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணுவோம். மார்க் பண்ணிவிட்டு இந்த ரவுண்டிங் போட்டுக்கோங்க. 1/2 இன்ச் நமக்கு டிஃப்ரெண்ட் வந்தால் நமக்கு எந்த மிஸ்டேக்ஸ் வராது. இப்போ 8.5 இன்ச் வந்துச்சுனாலுமே நம்ம கரெக்டாக இந்த அளவில் வச்சு செக் பண்ணுறோம். ஆனால் நமக்கு தச்சு முடிக்கும் போது கரெக்டாக இந்த கேப்பில் தான் நமக்கு நம்ம உடம்புல போடும்போது இந்த ப்ளவுஸ் வந்து அமையும். அப்படிங்கும்போது அந்த 1/2 இன்ச் வந்து இந்த இடத்துல நமக்கு சரியாகிரும். இப்போ நம்ம இந்த இடத்துல நீங்கள் வச்சு பார்த்தீங்கனாலே தெரியும். இது வந்து ஆம்கோல் வந்து நமக்கு பெர்ஃபெக்டாக வர்றதுக்கு தான் அந்த ஸ்டெப்பை வந்து நான் செய்ய சொல்கிறேன். கரெக்டாக 1/2 இன்ச் கேப்பில் நீங்கள் வச்சு பார்க்கணும். நீங்கள் ஒரு நூல் தள்ளி தள்ளி வைக்கனாலும் நமக்கு அளவு டிஃப்ரெண்ட்டாக மாறிக்கிட்டே இருக்கும். கரெக்டாக அந்த தையல்லேருந்து அந்த ரவுண்டிங் பார்க்கும்போது நமக்கு கரெக்டாக பாருங்கள் 8.75 இன்ச் நமக்கு கரெக்டாக வருது. இப்போ நம்ம 6 இன்ச் எடுத்துருக்க ஆம்கோலேவும் நமக்கு சரியான அளவாக வருது. இப்போ உங்களுக்கு ஆம்கோல் ரவுண்டு 8.75 எடுக்கிறீங்கன்னா 8.5 வந்தால் போதும். அதே 9 இன்ச் எடுக்கிறீங்கன்னா 8.75 வந்தால் போதும். அதுக்காண்டி நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம ஏன்னா
அதுக்கு தான் கால் இன்ச்சு கரெக்டாக கால் இன்ச்சு கேப்பில் உள்ளடக்கி நீங்கள் டேப்பை இறக்கி வச்சு பார்த்தீங்க. நம்ம போட்டிருக்க ரவுண்டுக்கு கால் இன்ச்சு கீழே இறக்கி டேப் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த 8.5 இன்ச் உங்களுக்கு சரியாக வந்துடும். அதில் ஒரு நூல் தள்ளி வச்சிங்கன்னா அளவு டிஃப்ரெண்ட் ஆகும். கால் இன்ச்சு கேப்பில் வச்சு பார்க்கும்போது அந்த ஆம்கோல் ரவுண்டு கரெக்டாக வரும். இப்படி போடும்போது அவங்களுக்கு ஆம்கோலும் கரெக்டாக இருக்கும், இந்த ஷோல்டர் கழுத்தாகலாம் எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம அளவெடுத்து தைச்சு கொடுக்கும்போது நம்ம முத முத அளவெடுத்து தைக்கும் போதே அவங்களுக்கு பெர்ஃபெக்டாக அமையும் போது அடுத்தடுத்து நமக்கு ப்ளவுஸு நிறைய வரும். இப்போ பின் கழுத்து 9.5, பின் கழுத்து வைக்கும்போது ரொம்ப அகலமாக வச்சிடாதீங்க. ஏன்னா நம்ம கழுத்து அகலமாக வைக்கும்போது கீழே வந்து ரொம்ப அகலம் கூட்ட தேவையில்லை. நம்ம சாதாரணமாக ரவுண்டு போடுறதேவும் அவங்க நம்ம தச்சு முடித்து கொடுக்கும்போது அவங்க போடும்போது கரெக்டாக பெர்ஃபெக்டாக அந்த ரவுண்ட் ஷேஃபோ யூ ஷேஃபோ நம்ம என்ன வைக்கிறோமோ அந்த ஸ்டெப்பில் அவங்களுக்கு கரெக்டாக அமைஞ்சிரும். இதை நம்ம மேற்கொண்டு ரொம்ப அகலிக்க வேண்டாம், அகலத்தை வந்து கூட்ட வேண்டாம். 3.5 இன்ச் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு ரவுண்ட் நெக்கு தான் போடுறேன். நம்ம வெட்டும்போது கரெக்டாக இந்த ரவுண்டில் நம்ம எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அதுலேயே உள்ளடக்கி கட் பண்ணால் போதும். சிசர் வந்து வெளியில் படக்கூடாது, ஏன்னா அப்போனா 3.75 ஆயிரம் தச்சு முடிச்சதுக்கப்புறம். அதனால தான் நம்ம வெட்டும்போது இந்த அகலை வந்து மார்க் தான் இங்கே பண்ணுறோம், ஆனால் கட் பண்ணும்போது உள்ளடக்கி கட் பண்ணுங்கள். நீங்கள் கரெக்டாக இந்த இடத்துலையே கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அளவு வந்து அகலமாக ஆயிரும். அதனால் நீங்கள் சிசர் கட் பண்ணும்போது கரெக்டாக அந்த உள்ள அடக்கியே நீங்கள் கட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இடுப்பு சுற்றளவு, இப்போ நம்ம இதிலருந்தே இப்போ நீங்கள் அளவு எடுக்கிறீங்க, இடுப்பு சுற்றளவு எடுக்கலை. இப்போ நான் இடுப்பு சுற்றளவு எடுத்திருக்கேன் 36, அதோடைய ஒரு 4 இன்ச்சு ஆட் பண்ணணும், அப்படின்னா 8.5 இன்ச் வரும். நான் என்ன செய்கிறேன், அந்த அளவை நான் மார்க் பண்ணாமல் இதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாகவே கொடு போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம இது இந்த மேலே எடுத்துருக்க ஹைட்லேருந்து டாட்டுக்கு ஒரு இன்ச்சு விட்டுட்டு க்ராஸாக லைட்டாக வரும், அதை மட்டும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஆனால் தச்சு நம்ம முடிக்க போகும்போது நம்ம அளவு செக் பண்ணும்போது அளந்தளந்து தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ கட்டிங் போடுறதுக்கு நான் எக்ஸஸாக துணி இருக்கிற மாதிரிக்கு கட் பண்ணிக்கிறேன். பட்டிக்கு மார்க் பண்ணிக்கோங்க, அதே மாதிரிக்கு பாடி சுற்றளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்லீவு, பட்டிக்கு மார்க் பண்ணிக்கோங்க, 4 தான் மடிச்சு போட்டிருக்கேன். இப்போ நமக்கு ஸ்லீவோட உயரம் வந்து 6.5 இன்ச், அதே 6.5 இங்கே இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிக்கலாம். கோடு இப்போ நமக்கு பிக்கப் ரவுண்ட் வந்து 3.5 இன்ச் வைக்கிறேன். 3.5லேருந்து 3.75 வரைக்கும் வைக்கலாம். இப்போ 3.75 வச்சு பார்த்தோம்னா கரெக்டாக நமக்கு 8.75 இன்ச் வேணும். நம்ம வரைஞ்சதையும் வச்சு பார்க்கலாம், இல்லை டேப்லேயும் வச்சு பார்க்கலாம். 8.75 இன்ச் நமக்கு கரெக்டாக தான் வருது. இந்த இடத்துல கரெக்டாக இருக்கு நமக்கு நம்ம எடுத்துருக்க அளவு. இன்னும் 2 இன்ச்சு இருக்கிற மாதிரிக்கு டச் பண்ணி அப்படியே கீழே அந்த கோட்டில் போய் விட்டுருங்க. இதுலேருந்து ஒரு 4 இன்ச்சு இருக்கிற மாதிரிக்கு ஸ்லீவ் ஃப்ரண்ட்டுக்கு லைட்டாக குடையிறோம். கரெக்டாக அந்த பாயிண்ட் மாறாமல் கட் பண்ணி விட்டுருங்க. கரெக்டாக கட் பண்ணிவிட்டு ஸ்லீவ் ஒரு பக்கத்தை அதாவது 2 துணியை எடுத்துகிட்டு நம்ம 4 மடித்தது அதை 2 விரித்து விட்டுட்டு கரெக்டாக ஃப்ரண்ட் ஸ்லீவுக்கு கட் பண்ணுறோம். இங்கே போகும்போது ஒரு 6 இன்ச்சு 3 இன்ச்சு நம்ம அதில் ஜாயின் பண்ணி விட்டுருணும். கரெக்டாக அந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம என்ன செய்வோம், ஒட்டி கட் பண்ணக்கூடாது. ஒரு 6 இன்ச்சு கேப் இருக்கும்போதே நம்ம லைட்டாக வளைச்சி கரெக்டாக அந்த பாயிண்டில் முன்னையே முடிகிற மணிக்கு கட் பண்ணி முடிச்சிடணும். ஃப்ரண்ட் ஸ்லீவு அப்படிங்கிறதுக்கு அடையாளம். இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணியாச்சு, இது பட்டிக்குண்டான அடையாளம்.
फ्रंट पार्ट मेशरमेंट एमें अलव ब्लौस ना यूस पड़े अलव एम पाटर मैक्सिमम मूण अलव वयरों इला नम्बर एव्वलोड़वा नहीं वयर अलो नमुक एक्सपीरियंस पाता हईटर सर वो अब एपयेमें अलव उयर पाक करेक्टा मुल कई अदा करेक्टा स्ट्रेटा रे कई ओटी वो उड़ोटी वे मुल वाक नम्बर अईट इल इटी वे अंत हईट वाकोना मुल अल्प नम्बर बेक सैड उयर नम्बर कौन अब नम्बर बेक सैड उयर वो नम्बर अलव अब मार्क पड़ी के एल अलव नम्बर मार्क पड़िया फ्रंट ने आर इंच मैक्सिमम आलव आलगे पात हईटा आर एल व नम वाला कुटा नम अलव अंज अंज आ वो अगर करेक्टा इं नम अलव वेक्रमो करेक्टा मार्क पड़े नरबद ना मुनुक अगलच वरें अब मुनकोड़ ना रउंड शेपेमें इकते इूड़ा मेल ऐत इं नम्बर वर अगलते मटमटा नम्बर वे ती मार्क पड़नों नम्बर फ्रंट सैडो इं और अरेज नम्बर लेस पड़ो अगर फ्रंट पक लूस रोम इलाम करेक्टा जस्ट अल्व ना ना अरेज लेस पड़े वरेजे आमकोल को लाइटा इतना सेन्टरना मेल टी कुर मान पाको इंतजुट कुटा अगर स्लीवोद अोलडर सैड वो लूस तुणि वो एक्स अंदर तूकट अंदव नम्बर कुड़ वो मुनपक उयर इपत् नम्बर बाडी अलव अलव वो मुपत् अलव नम्बर नाला डिवेड पड़ोब नम्क इंच अंतरू नम एपय मूणु इंच नम आव अूणु इंच आड पड़ा पन्न इंच अल्व रोम चिन्ह नीचे और हाफ इंच आड पड़ी के मैक्सीम इंच अवे बाडी अलव मुपत् इंच अंच नहीं एक्सटेंड पड़ा नालुंच आड पड़ता कन्वेट आगे बाडी अलव पर जस्ट अलव वो मुपत् इंच अंत मुपत् नाला डिवेड पड़ा नमक अंतर கூட அரேஞ்சி எக்ஸ்ட்ரா நீங்க பண்ணிக்கலாம் ஷோல்டர் ஜாயின்ட் காண்டி அப்பனா டோட்டலா 10 இன்ச் அந்த 10 ல இருந்து 3 ஆட் பண்ணும்போது உங்களுக்கு முன்பக்க உயரம் 13 இன்ச் அந்த 13 இன்ச் ஹைட் நாம அப்படியே வெச்சுக்கலாம் இது நீங்க இறக்கம் அதாவது கொஞ்சம் வயசுக்காரவங்கனா நீங்க இந்த அளவு தாராளமா வைக்கலாம் நல்ல கொஞ்சம் ஏஜ்டானவங்க வயசானவங்க அப்படினா ஒரு 13 ஒரு அரேஞ்சி கீழ இறக்கம் வெச்சுக்கலாம் கொஞ்சம் வயசு கம்மி காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் இல்ல வர்க் பண்றவங்க ஆபீஸ் போறவங்க அப்படினா நீங்க இந்த அளவு வந்து கண்டிப்பா பார்த்து வைங்க இந்த அளவு இறக்க வச்சிட்டா உங்களுக்கு முன்பக்கம் இறங்கிக்கிட்டே இருக்கும் ஜஸ்ட் அளவு வந்து நல்ல பெர்ஃபெக்ட்டா இருக்காது இது போடும்போது நல்ல கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கும் ஜஸ்ட் பாக்கும்போது கொஞ்சம் எடுப்பா தெரியும் இந்த அளவு வந்து இறக்க வச்சாலும் நமக்கு இதா இருக்கும் ஏத்த வச்சாலும் இதுக்கு நமக்கு ஒரு உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் போடும்போது ஒரு மாதிரி இருக்கும் அதனால கரெக்ட்டா ஆள் அளவை பார்த்துட்டு நீங்க இத ஃபிக்ஸ் பண்ணி வைங்க स्टेप नहीं फालो पड़ना बाडी अलव अलव एड़क्रीो अंदव एपयेपोल नाला आड पड़ा एक्स्ट्रा आड पड़ा एड़क अलव मुपत् इंच नाल नाला वहत वर् आंसरोड़ प्लस और हाफ इंच सोलर जॉन्ट पड़े पत् इंच मिड पॉइंटा मार्क पड़े अूण इंच हईट नम्बर डाट उयरकांड ब्लौस वो पर्फेक्टा अमो हईट वो इंच नम्बर लेस पड़े मान के सैडल और ओं इंच लेस पड़ी के
செஸ்ட் அளவு 3.8ங்கும்போது நம்ம அதையேவும் இந்த மிட் பாயிண்டான இடமா நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 3.8னா அதிலிருந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரிக்கு இந்த சைடு ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. டாட்டோட பிக் டாட்டோட ஹைட்டு 3 இன்ச் டாட்டுக்கு மார்க் பண்ணி இதான் சென்டர் டாட்டு. இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் கேப் இருக்கிற மாதிரிக்கு ஊக்பட்டியோட டாட்டு. இந்த டாட்லேருந்து கரெக்டாக அங்கே மார்க் பண்ணும்போது நமக்கு 3rd டாட் கிடச்சிருது. அதுதான் நமக்கு டாட்டு உயரம். 3 டாட்டுக்கும் நம்ம மார்க் பண்ணியாச்சு. இங்கேருந்து கிராஸாக விட்டுட்டு இந்த இடத்துலையும் கிராஸாக கொண்டு போய் விட்டோம்னா நமக்கு முன்பக்க ஷேப் வந்து பர்ஃபெக்டாக கிடச்சிருச்சு. இது எல்லாத்துக்குமே காமன் தான். 6 இன்ச் லெஸ் பண்ணுறது ஜஸ்ட்டு அளவு ரொம்ப பெருசாக இருக்கும்போது நீங்கள் இதை லெஸ் பண்ண தேவையில்லை. நார்மலான அளவு இருக்கும்போது நம்ம ஒரு 1/2 இன்ச் வந்து லெஸ் பண்ணலாம். இது பற்றியே நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். எப்படி இந்த குறைச்சி வர மணிக்கு எப்படி நம்ம கட் பண்ணுறதுங்கிற ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். ஒவ்வொரு கட்டிங்க்கும் ஒவ்வொரு அளவுகள் வந்து மாறும். அதனால தான் நான் தெளிவான விளக்கமாக சொல்லித்தரணும்னு சொல்லி தான் உங்களுக்கு புரியிற வைக்கிற மணிக்கு ஒவ்வொரு கட்டிங்கும் டிஃப்ரெண்ட்டாக போடுறேன். எல்லா ப்ளவுஸுகளுக்குமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் இருக்குது. இதே அளவே ஃபாலோ பண்ணி எல்லாருமே தைக்கவும் முடியாது. ஒவ்வொருத்தவங்க உடம்புக்கு தகுந்த மாதிரிக்கும் நம்ம ப்ளவுஸ் நம்ம தைச்சு கொடுக்கணும். அதனால தான் விதவிதமாக நிறைய வீடியோஸ் அதில் என்னென்ன நமக்கு சந்தேகம் வருதோ அதை பற்றின வீடியோவாக நான் போட்டுகிட்டே இருக்கேன். வேறு எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா வீடியோவில் கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். இதுவே ஒரு சப்ஸ்கிரைபர் நம்மக்கிட்ட கேட்டது தான், டேப் மூலியமாகவே அளந்து எப்படி நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து கட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறது. அதனால தான் நான் நல்ல தெளிவாக புரிகிற மணிக்கு விளக்கம் கொடுக்குறேன். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டு நல்லா தெளிவாக பார்த்தாச்சு. இப்போ பட்டி எடுத்துடலாம். இப்போ கரெக்டாக எல்லாம் மேட்ச் ஆகிற மணிக்கு எல்லா அளவும் போட்டுட்டு இந்த மிச்சம் இருக்கிற கேப்பை தான் நம்ம பட்டியோட ஹைட்டாக மார்க் பண்ணுறோம். இப்போ அளவு ப்ளவுஸ் இருந்தால் அதுலேயும் நம்ம அளவு எடுப்போம். இப்போ நம்ம அளவு எடுக்கிறதுனால இதில் என்ன அளவு இருக்கோ இதுபடியே நம்ம தைச்சு கொடுத்துடலாம். இப்போ 3¾ இன்ச் இருக்குது. 3¾ ஒரு 1/2 இன்ச் வேணால் லெஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி 3¼ வைத்தனாலும் அப்படியே வச்சுக்கலாம். இந்த மிச்சம் இருக்கிற ஹைட்டை உங்களுக்கு குழப்பமாக இருக்குன்னா மிச்சம் இருக்கிற ஹைட்டை அப்படியே எடுத்துக்கோங்க. இப்போ 3¼ இருக்குது. 3¼ ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. இது 1/2 இன்ச் மே கீழே அடித்து திருப்புறதுக்காண்டி மேலே நம்ம 1/2 இன்ச் மேலே ஏற்றி வைக்கிறது வந்து மேலே இந்த இந்த பீஸை வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுக்காண்டி. இந்த சைடு என்ன ஹைட் இருக்கோ இது அப்படியே தான் இருக்கணும். 3½ இருக்குது. 3½ ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு. இந்த டாட்டு எங்கனுக்குள்ள வரைக்கும் வருதுன்னா 2½ இன்ச் இருக்குது. இந்த 2½ இன்ச்சுலேருந்து கரெக்டாக இந்த கடைசி வரைக்கும் 11.5 இருக்கும். ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து நம்ம 12 இன்ச்சு எடுத்துக்கலாம். பட்டி எப்பயுமே ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரெலாம் எடுத்துக்கோங்க. இப்போ மிச்சம் இருக்கிற கிளாத்தில் 12 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு முதலாவது கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பன்னெண்டு இன்ச்சு எடுத்துட்டு அதை ரெண்டாக நம்ம கிளாத்தை மடிச்சுட்டு ஹைட்டு எந்த பக்கம் கூடுதலாக இருக்கோ அந்த ஹைட்டை நம்ம முதல்ல மார்க் பண்ணிக்கலாம். அந்த சைடு நமக்கு 4½ வேணும். அந்த 4½ இருக்கிற அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதனால் ஒரு கட்டிங் போட்டுக்கலாம். ஏன்னா அந்த இடம் வந்து நமக்கு அடித்து திருப்புறது, அதனால தான் அந்த இடத்த நம்ம எக்ஸ்ட்ரா எடுக்கிறோம். இப்போ 1 சைடு நமக்கு 4½ வேணும். 1 சைடு வந்து நமக்கு 3¼. இந்த அளவை கரெக்டாக எடுத்துகிட்டு மேலே நம்ம கம்மியாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைடு நமக்கு 2½ இன்ச்சு வரைக்கும் கிராஸாக விட்டுட்டு இங்கேருந்து இந்த 3¼லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த கிராஸை நோக்கி கட் பண்ணிடலாம். இந்த வரம்பை மட்டும் நல்லா கர்வாக கொடுத்து கட் பண்ணிடலாம். அதுதான் பட்டி எடுத்தாச்சு. இப்போ இந்த ஷோல்டர் அளவு ஜஸ்ட் ரவுண்டு
இந்த ஆம் கோல் ரவுண்டு இந்த மூணு அளவுகளை மட்டும் வச்சு நம்ம எப்படி ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வந்து டீட்டெயிலாக கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். எனக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.